ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நான் வந்து என்னோடய பப்பீஸ்க்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்குறேன் எப்போ பப்பி வாங்கினா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து நான் எப்போ பப்பி வாங்கினேன் அப்படின்னா ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே எனக்கு கைக்கு கொடுத்துட்டாங்க ஸோ மம்மிகிட்ட இருந்து பிரித்து த்ரீ வீக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க பட் ரொம்ப குட்டியாக இருந்தால் வளர்க்க கஷ்டமாக தான் இருந்துச்சு பட்டு வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணுற சேட்டை ரொம்ப அதனால் பப்பீஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இருக்கிறது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைட்லாம் முழிச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ எந்திரிச்சு முழிச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வீடியோவில் இருக்குது லக்கி ஸோ லக்கி வந்து ஒரு த்ரீ வீக்லே என்கிட்ட வந்துன்னா ஸோ லக்கி வந்து ஒரு வந்து ஒரு டூ வீக்ஸ் அப்புறம் டூ வீக்ஸில் ஒரு ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் அப்புறம் லாரா வந்தாள் வந்தப்போ லக்கி வந்து கொஞ்சம் சேர்த்துக்காத மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக போகிறது மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி தான் இருந்தான் லக்கி லாரா வந்தப்போ ஸோ கொஞ்ச நேரம் கழித்து லாராவே வந்து லக்கியை நக்கி கொடுத்தான் நக்கி கொடுத்தோன்னே அவனே அப்புறம் அப்செட் பண்ணிக்கிட்டான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து விளாட்றது சண்டை போடுறது பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் செம்ம சண்டை இது வந்து வெறும் ஜஸ்ட்டு சாம்பிள் தான் அவங்களுக்கு காட்டியிருந்தேன் ரொம்ப 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 சண்டை போடுறாங்க அதுவும் பல் வேறு மொளைச்சிருச்சா ஸோ அதனால அவங்களும் கடிச்சிக்கிறாங்க நம்மளையும் கடிக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு டாய்ஸ் வந்து நான் வாங்கி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி வீட்டில் இருந்த ஒரு புளி பொம்மை அதையும் போட்டு கடிச்சிட்ருந்தாங்க அண்டு குட்டி குட்டியாக அந்த பேிஸ்க்கு வந்து பல்லு முளைச்சதும் கடிக்கிறதுக்காக ஒரு சில டாய்ஸ்லாம் விற்பாங்க அந்த மாதிரி டாய்ஸ் தான் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஸோ அதை நல்லா போட்டு கடிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு இப்போ தான் பல்லு முளைக்குது அப்படின்றனால கண்டிப்பாக நம்மளையும் கடிக்க வருவாங்க பப்பி இவங்க வந்து ரொம்ப பப்பி ஸோ அதனால நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியாது நம்மளையும் கடிக்க தான் செய்வாங்க பட் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா நைட்லாம் நீங்கள் முடிச்சிருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பகலில் வந்து மேக்சிமம் தூங்கி வாங்க நைட்டில் தான் அதிகமாக முடிச்சிட்ருப்பாங்க கற்றுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இது எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நைட்லாம் கொஞ்சம் முழிப்பாங்க கற்றுவாங்க இதுக்கெலாம் ஓகேவா பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுடுங்க எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் என் அம்மாவுக்கும் பப்பி வந்து வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை ஸோ கிடச்சிது அப்பா ஃப்ரெண்ட் அப்பாவோடய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் குட்டி போட்டுருந்துச்சு கொடுத்தாங்க ஸோ எதுக்கு வரது வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு பேராக தான் நான் கேட்டிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லக்கி வந்தால் அதுக்கப்புறம் லாரா வந்தால் ஸோ வந்ததுலேருந்து அவங்க வந்து எப்போல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் சண்டை அண்டு நல்லா கடிக்க வராங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்ல நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் கிளி கிழிக்கிற கிழிப்பாங்க கண்டிப்பாக ஆல்ரெடி நான் ஒரு பப்பி வளர்த்துருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் லைட்டாக தான் பல் முளைச்சிருக்கு முளைச்சதுக்கே இந்த இது சேட்டை செம சேட்டை இப்போவே கையை கடிக்க வர்றது இதெல்லாம் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து பப்பி வந்து கொஞ்சம் குட்டியில் ஒரு த்ரீ மந்த்ஸ் அது வரைக்கும் நம்மளை கடிக்க தான் செய்யும் அதுக்கப்புறந்தான் நம்ம சொல்கிறத ட்ரெயின் பண்ணணும் கடிக்கக்கூடாது அண்டு வீட்டுக்குள்ளே யூரின் போகக்கூடாது எல்லாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் இப்போ நம்ம பப்பீஸ்லேயே வந்து அவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அண்டு கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ மாடியில் வெளியில் கொஞ்சம் பப்பீஸ்லாம் கூட்டு போய் வெயிலில் காட்டுங்க நான்லாம் கொஞ்சம் வெயிலில் என்ன சொல்ல வெளியில் மாடியில் கூட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளாட விட்டதுக்கு இப்போ வந்து எப்போல்லாம் முழிக்கிறாங்களோ அப்போல்லாம் வெளியில் போகணுன்னு சொல்கிறாங்க சொல்லப்போனால் மழை பெய்கிற டைம் கூட என்னை வெளியில் கூட்டு போ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குட்டியில் வந்து வீட்டுக்குள்ளே பத்திரமாக வச்சு வளாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க ஃபுட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ நான் என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்றத லாஸ்ட்டாக வீடியோட எண்டில் கொடுத்துருப்பேன் ஸோ அப்படியே நான் ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் செர்லாக்கு அண்டு மில்க் இதுதான் கொடுக்கணும் அதுக்காக செர்லாக்கையும் மில்கையும் சேர்த்து கொடுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு சில டைம் மில்க் மட்டும் தனியாக பாக்கெட் பால் தான் ஸோ பசும்பால் கொடுக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பசும்பால் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னு தெரியலை பாக்கெட் பாலும் ஒரு கப் பால் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கணும் அண்டு எதுவுமே பப்பீஸ்க்கு பச்சையாக கொடுக்கவே கூடாது பாலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அண்டு முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு அவங்க நல்லா ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அதுவும் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் தடுப்பூசி போட போவோம்னா அது வரைக்கும் அந்த செர்லாக்கு மில்க்கு இந்த மாதிரி ஃபுட்டை ஃபுட்டே கொடுங்க வேறு எதுவுமே கொடுக்காதீங்க நீங்கள் தடுப்பூசி போட போகிறப்ப டாக்டர்ஸ்ட்ட கேட்டுக்கோங்க என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து ஊசி போட்டுட்டு டாக்டர்கிட்ட இருக்கேன் அப்படி கேட்டுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஸோ இவங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க தான் அதுக்காக பட் பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க பண்ணுற சேட்டையும் அழகாக க்யூட்டாக அழகாக அவங்கள மாதிரியே இருந்துச்சு நான் வந்து என்னென்ன ஃபுட் கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோட எண்டில் அந்த செர்லாக்கெலாம் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மில்க் அண்டு செர்லாக் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க செர்லாக்கை வந்து வெறும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ நீங்கள் மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு பப்பி வளர்க்குறாங்க அவங்க தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டைமாக வேணுமோ சம்திங் நான் வந்து மில்க்கில் வந்து செல்லாக கலந்து கொடுத்தேன் பட் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒரு சில டைம் ஓகே நல்லா இருந்துச்சு பட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன வரைக்கும் மில்கில் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கப் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை தான் நீங்கள் கொடுக்கணும் நல்ல திக்கான பாலாக கொடுக்கக்கூடாது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனாலேயும் அவங்களுக்கு செரிமான பிரச்சனை வரும் அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன் நான் வந்து பப்பீஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முடிவு பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து பப்பீஸ் எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய இன்டர்நெட்டில் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்பீஸை குட்டியில் குளிப்பாட்டிடவே குளிப்பாட்டிடாதீங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் வளர்த்த பப்பிலாம் அந்த மாதிரி பண்ணிட்டேன் ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் போகிற அளவுக்குலாம் வந்துச்சு ஸோ அதனால பப்பீஸை வந்து குளிப்பாட்டாதீங்க ஸோ குளிக்கிறது வந்து ஒரு மினி மேக்ஸிமம் டூ மந்த்ஸுக்கு அப்புறமே பார்த்துக்கோங்க இப்போ வந்து என் பப்பிக்கு வந்து இன்னைக்கு வந்து வந்து சேட்டர்டே நேற்று தான் உங்களுக்கு முப்பது நாள் முடிஞ்சிச்சு பட் முப்பது நாள் பப்பி அப்படின்னு சொல்கிறத விட அவங்க பண்ணுற சேட்டை ரொம்ப 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 அதிகம் நல்லா பப்பீஸை நல்லா ஜாலியாக விடுங்க அவங்க போக்குள்ளே விட்டுருங்க ஸோ அவங்கள அதட்டாதீங்க எனக்கு தெரிஞ்சு பப்பீஸை வந்து அதட்டக்கூடாது அப்படின்றது அண்டு நான் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் அண்டு செர்லாக் நான் என்ன செர்லாக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேபிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு செர்லாக் கொடுப்பாங்க அந்த செர்லாக் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கடையில் போய் கேட்டதுக்கு எனக்கு இதுதான் கொடுத்தாங்க அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் இந்த செர்லாக் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதனால நான் இதான் கொடுக்குறேன் அந்த ஸ்பூன் அதாவது செர்லாக் ஸ்பூன் இருக்குன்னா அந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து பப்பிக்கு நான் அப்போ கொடுக்குறேன் ஒன்றரை மாதம் பப்பினா ஒரு பப்பிக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு பப்பிக்கு ரெண்டு ஸ்பூன் அப்படின்ற விதத்தில் கலந்து நான் கொடுப்பேன் ஸோ அதை நல்லா கலக்கி விட்டு கட்டி சேராமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி கிணத்துல வச்சுடுவேன் ஸோ இப்போதிக்கி நான் கிண்ணம் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் அவங்க பெருசாக நல்ல நல்லா பெருசானதுக்கப்புறம் டாக் ஃபுட்டு போடுறதுக்கான அந்த பவுலில் இது பண்ணிக்கலாம் அண்டு சூடு வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை வச்சு நீங்கள் தொட்டு பார்த்துக்கோங்க ஒருவேளை ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஆற வச்சுடுங்க ஒரு வேளை சூடாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வாய் வந்து சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கிட்ட போகிறப்பெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க வாய் சுட்டுடும் அப்படின்னு பயத்திலே சாப்பிடாம அவங்க கொஞ்சம் இதாக இருக்கும் அண்டு குட்டி சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் குட்டி பப்பி தான் வளர்க்கணும் ஸோ ஒரு தேர்ட்டி டேஸ் முப்பது நாள்லேருந்து வளர்க்குறீங்க இருபத்தஞ்சி நாள்லேருந்து வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கேர் பண்ணணும் ஃபுட்டு விஷயத்தில் அண்ட் அவங்கள ரொம்ப இப்போ ஒரு குழந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி சொல்லப்போனால் அவங்க பப்பி ரொம்ப குழந்தையே தான் குழந்தைய எப்படி நீங்கள் கேர் பண்ணி அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸில் என்னோடய ஃப பப்பீஸ்க்கு நான் என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறேன் இங்கே வேறு எதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்தாலோ அவங்களுக்கு வேறு எதாவது வாங்கினாலோ நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இவங்க பப்பிக்கு வந்து செர்லாக் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் வச்சதும் ஏன்னா அவன் செர்லாக்னால் மட்டும் இன்னும் தெரியல நல்லா சாப்பிட்றாங்க அதனாலேயும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அதுவும் லக்கி சாப்பிட்டான் அப்படின்னா லாராவை சாப்பிட விட மாட்டாள் அதனால் ரெண்டு ப்ளேட்டில் நான் தனித்தனியாக வச்சுட்டேன் யா ஓகே நான் அப்போ வந்து கிளம்புறேன் இது மாதிரி லக்கி லாராவுக்கு நான் என்னென்ன ஃபுட் அண்ட் என்னென்ன இனிமேல் பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே டாட்டா